இறைமகன் இயேசு கிறிஸ்துவில் பிரியமுள்ள எனது அன்பு சகோதரிகளே, சகோதரர்களே, உங்கள் அனைவருக்கும் நம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் அற்புத நாமத்திலே வாழ்த்துக்களையும் வணக்கங்களையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். இன்றைய திருப்பாடலானது அல்லது இந்த திருப்பாடலுடைய ஆசிரியர் கற்றுக் கொடுப்பதாக அமைந்திருக்கிற ஒரு திருப்பாடலாக இது சொல்லப்படுகிறது. ஏன் என்று சொல்லி பார்க்கிற பொழுது, மீண்டுமாக அந்த தோரா என்கிற விவிலியத்தினுடைய முதல் 5 புத்தகங்களை கற்றுக் கொடுப்பதாக அமைந்திருக்கிறது. அவர் ஏன் மீண்டும் கற்றுக் கொடுக்க வேண்டும் என்று சொல்லி பார்க்கிற பொழுது, முழுமையான உறுதியை கண்டடைய வேண்டும் என்பதே அந்த மறுக்கல்வியாக அமைந்திருக்கிறது, அல்லது மறுக்கல்வியினுடைய ஒரு பகுதியாக அமைந்திருக்கிறது. எனவே அந்த முழுமையான உறுதியை அந்த மக்களுக்கு கொடுக்க வேண்டும். எதிரே என்று சொன்னால், இந்த முதல் 5 புத்தகங்களில் இருக்கிற சட்டத்திட்டங்களை கடைபிடிக்க வைப்பதில்லை என்பதைத்தான் கருத்தாய் இந்த திருப்பாடலின் ஆசிரியர் மிக தெளிவாக சுட்டி காட்டுகிறார். எனவே நாம் எதை அறிந்து வைத்திருக்கிறோமோ எல்லாமே தெரிஞ்சிருச்சு அப்படின்னு நினைக்கக்கூடாது. மாறாக மீண்டுமாக நாம் அதை திரும்ப திரும்ப யோசித்து அதை திரும்ப திரும்ப பழகிக்கொள்ள வேண்டும். எனவேதான் மறுக்கல்வி என்று சொல்லி இந்த ஒரு அதனுடைய ஒரு பகுதியாக இந்த திருப்பாடலின் ஆசிரியர் மிக அருமையாக சுட்டி காட்டுகிறார். அப்படி பார்க்கிற பொழுது, விண்ணுலகைப் போல அது நிலைத்திருக்கிறது, பூவுலகைப் போல அது நிலைநாட்டப்பட்டிருக்கிறது என்று சொல்லி இந்த இயற்கையோடு ஒப்பிட்டு அந்த இயற்கை எப்படியாக இதனால் வரைக்கும் நிலைத்திருக்கிறதோ அதே போன்று இந்த ஆண்டவருடைய திருச்சட்டங்களும் ஆண்டவர் கற்றுக் கொடுக்கிற வார்த்தைகளும் என்னாலும் நிலைத்திருக்கிறது என்பதையே இங்கு இவர் தெளிவாக சுட்டி காட்டுகிறார். இயற்கையோடு அடிப்படையாக நம்முடைய வாழ்க்கை எப்படி அமைந்திருக்கிறதோ அதே போன்றுதான் ஆண்டருடைய திருச்சட்டங்களோடு நம்முடைய வாழ்க்கை அமைந்திருக்க வேண்டும். அதை விட்டு வெளியே போய்விடக்கூடாது என்பதை இங்கு தெளிவாக சுட்டி காட்டுகிறார். அதிலே நம்பகத்தன்மை இருக்க வேண்டும், விசுவாசம் இருக்க வேண்டும். இந்த இரண்டும் யாருக்கு இருக்கிறதோ அவர்கள் இந்த சட்டங்களை எல்லாம் கடைபிடிப்பார்கள். அதில் எந்த மாற்றமும் இல்லை என்பதை இங்கு சுட்டி காட்டுகிறார். ஆக கடவுள் முன்னிலையிலே திருக்கோவிலே நாம் எப்படி இருக்கிறோமோ அதே போன்றுதான் கோவிலிருந்து வெளி சென்று நம்முடைய இல்லத்திலோ பணி செய்கின்ற இடத்திலோ நாம் இருக்க வேண்டும். எப்படி கடவுள் இல்லத்தில் நாம் தூய்மையாக நல்லதை நினைத்து நல்லவர்களாக இருக்கிறோமோ அதே போன்று வாழ வேண்டும். அப்படி வாழ்வதற்கு இந்த உதவுகிறது என்று சொல்லி இந்த வார்த்தைகளை எல்லாம் நமக்கு கொடுக்கிறார். ஆக அப்படி பார்க்கிற பொழுது அந்த இறை வார்த்தையுடைய விளக்கத்தை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். விவிலிய அறிஞர்கள் மிக அருமையாக சொல்வார்கள். ஆங்கிலத்தில் இப்படி ஒரு வார்த்தை இருக்கிறது, எக்ஸஜீசிஸ் என்று சொல்லி. அந்த விவிலிய அறிஞர்களுக்கு அந்த வார்த்தை மிக முக்கியத்துவமாக என்று சொன்னால் விளக்கி சொல்ல வேண்டும். சும்மா சாதாரணமாக விளக்கி சொன்னால் பத்தாது, மாறாக புரிகிற வண்ணமாக அந்த இறை வார்த்தையை விளக்கி சொல்ல வேண்டும். யாருக்கு புரிகிற வண்ணமாக என்று சொல்லி பார்க்கிற பொழுது, பேதைகளுக்கு நுண்ணறிவூட்டுகிற விதமாக, அதாவது ஒன்றுமே தெரியல அப்படின்னு இருக்கிறவங்களுக்கு கூட அதை கற்றுக் கொடுக்கிற அளவிற்கு விளக்கமாக புரிகின்ற அளவிற்கு சொல்ல வேண்டும். விளக்கம் என்பதை விட புரிகிற அளவிற்கு எடுத்து சொல்ல வேண்டும் என்பதையே இந்த திருப்பாளின் ஆசிரியர் மிக அழகாக சுட்டி காட்டுகிறார். ஆக அப்படி பார்க்கிற பொழுது நம் இறை வார்த்தைக்கு யாரிடம் விளக்கம் கேட்பது? மனிதரிடம் விளக்கம் கேட்பதா? கண்டிப்பாக இல்லை என்று தான் சொல்ல வேண்டும். அப்போ நானே புரிஞ்சு கொள்றதா? இல்லை என்று தான் சொல்ல வேண்டும். அப்போ மற்ற மனிதரிடம் கேட்பதை விட அதை படித்த அறிஞர்களிடம் கேட்பது மிக நல்லது. ஆனால் நானாக விளக்கம் சொல்லிக்கிற பொழுது, எனக்காக நானே சொல்லிக்கிற பொழுது கண்டிப்பாக தவறாக அமையும் என்பதையே இங்கு சுட்டி காட்டுகிறார். அப்போ நானாக தெரிஞ்சுக்காமல் என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி பார்க்குற பொழுது மிக அருமையான ஒரு வார்த்தை, ஒளியாம் இறைவன் என்று சொல்லி. அந்த ஒளியாம் இறைவன் நமக்கு அனைத்தையும் விளக்கி சொல்லுவார். தூய் ஆவியானவர் நம்மை வழிநடத்துவார். இருந்த பொழுதிலும் இந்த விவிலிய அறிஞர்களுடைய அந்த வார்த்தைகளை நாம் கேட்கிற பொழுது இன்னும் கொஞ்சம் ஆழமாக புரிந்து கொள்ளுகிற அளவிற்கு அந்த வார்த்தைகள் இருக்கும் என்பதையே இங்கு ஆசிரியர் மிக தெளிவாக சுட்டி காட்டுகிறார். அப்படி சொல்கிற பொழுது எப்படி கற்றுக் கொடுக்க வேண்டும் என்று சொல்லி இந்த திருப்பாளின் ஆசிரியர் மிக தெளிவாக சுட்டி காட்டுகிறார். சிறு குழந்தைகளுக்கு எப்படி சொல்லிக் கொடுப்போமோ அப்படி கற்றுக் கொடுக்க வேண்டும். நம்ம குழந்தைகளுக்கு எப்படி சொல்லிக் கொடுப்போம்? சின்ன வயசில் ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் செகண்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கும்போது சொன்னால், அம்மா ஆ, அம்மா ஆ, ஆடு என்று சொல்லி அந்த படத்தை வைத்து எப்படி கற்றுக் கொடுப்போமோ அதே போன்று அந்த புரிகிற அளவிற்கு நாம் கற்றுக் கொடுக்க வேண்டும். அப்படி கற்றுக் கொடுக்கிற பொழுது, இறை வார்த்தையை பிட்டு சொல்லுகிற பொழுது அதை நாம் புரிந்து கொள்ளக்கூடிய அளவிற்கு சொல்ல வேண்டும். அதுதான் இந்த திருப்பாளுடைய ஒரு முன் அடையாளமாக சுற்றி கட்டப்படுகிறது. ஆகவே கடவுளுடைய ஆவியார் நமக்கு அனைத்தையும் கற்றுக் கொடுப்பார். அப்படி இந்த ஆவியானவரின் தூண்டுதலால் படித்த விவிலிய அறிஞர்கள் அதை விளக்கி சொல்கிற பொழுது அதை நாம் புரிந்து கொள்வோம் என்பதையே இங்கு மிக தெளிவாக சுட்டி காட்டுகிறார். அப்படி பார்க்கிற பொழுது மனதளவில் நாம் நேசிக்க வேண்டும். எதை மனதளவில் நாம் நேசிக்க வேண்டும் என்று சொல்லி பார்க்கிற பொழுது, இறை சட்டங்களை, இறை திட்டத்தை நாம் மனதளவிலே நேசிக்க வேண்டும். எப்பொழுதெல்லாம் அந்த இறை திட்டத்தை நம்முடைய உள் மனதிற்குள் வைத்து கொள்ளாமல் இருக்கிறோமோ, அதை நம் ஞாபகம் வைத்து கொள்ளாமல் இருக்கிறோமோ, அப்பொழுதெல்லாம் அதை
விட்டு நாம் விலகிச் செல்கிறோம் என்று நாம் நினைத்து கொள்ள வேண்டும். அப்படி விலகிச் செல்லாமல் இருக்க ஒரே ஒரு வழி, அந்த நியமங்களை எல்லாம் நாம் அடிக்கடி சிந்திக்க வேண்டும், நாம் செயல்படுத்த வேண்டும். ஆகவேதான் இந்த திருப்பாடு அசிமிக தெளிவாக சுட்டி காட்டுகிறார், அந்த இறை திட்டங்களை, இறை வார்த்தையை, இறை சட்ட திட்டங்களை மறைத்து வைப்பதற்காக அல்ல, அது ஒரு மறைப்பொருள் அல்ல, மாறாக சொல்லிக் கொடுக்க வேண்டியது, கற்றுக் கொடுக்க வேண்டியது, எல்லா சூழ்நிலையிலும் நாம் கற்றுக்கொண்டிருக்க வேண்டும் என்பதையே திருப்பாளின் ஆசிரியர் மிக தெளிவாக சுட்டிக்காட்டுகிறார். எனவே அந்த இறை சட்டத்தை எத்தனை முறை நாம் வாசிக்கிறோம், திரு விவிலியத்தை எத்தனை முறை வாசிக்கிறோம் என்று சிந்தித்து பார்ப்போம். அந்த இறை சட்டங்களையும் இறை வார்த்தையும் நாம் வாசித்து தியானித்து அதன்படி வாழ்கிற ஆற்றலை கேட்போம் என்று சொன்னால், திருப்பாளின் ஆசிரியர் சொல்வதைப் போன்று அந்த ஐந்து புத்தகங்களை எப்படியாக அவர் மீண்டுமாக சொல்லிக் கொடுக்கிறாரோ, மறுக்கல்வி புகட்டுகிறாரோ, அதே போன்று நம்முடைய மறைக்கல்வியை நாம் மறுக்கல்வியாக மீண்டுமாக படித்து கொண்டே இருக்க வேண்டும். அப்படி படிக்கிற பொழுது நம்முடைய நினைவில் இருக்கும் நாம் கடவுளுக்குரியவராக வாழ்வோம் என்பதை மறந்துவிடக்கூடாது. எனவே அந்த மறுக்கல்வியை கேட்டு பெற்றுக்கொள்கிற ஆற்றலை கேட்டு மன்றாடுவோம். ஆமென். ஜெபம். எங்களை எந்நாளும் அன்பாய் காத்து நேசித்து வழிநடத்தும் எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, மறைக்கல்வியை நாங்கள் சிறு வயதிலே கற்றுக்கொண்டோம். அப்படி கற்றுக்கொண்டதை ஏதோ அன்றைக்கு கற்றுக்கொண்டோம் என்று சொல்லி விட்டுவிடாமல் ஒவ்வொரு முறையும் மீண்டுமாக புதுப்பித்து கொள்ளுகிற ஆற்றலை கொடுப்பீராக. சிறப்பாக இறை வார்த்தையை விவிலிய அறிஞர்களிடமிருந்து கேட்டு தெரிந்து கொள்கின்ற, புரிந்து கொள்கின்ற ஆற்றலையும் ஞானத்தையும் எங்களுக்கு நிறைவாய் பொழிந்து ஆசீர்வதித்து வழிநடத்துவீராக. ஒவ்வொரு விளக்கத்தையும் புரிந்து கொள்கின்ற மன வலிமையை கொடுத்து ஆசீர்வதித்து எங்களை வழிநடத்தியருளும். இந்த மன்றாட்டுகளை எல்லாம் எங்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் அற்புத நாமத்திலே உம்மை வேண்டி விரும்பி கேட்கிறோம். எங்கள் செபம் கேளும் நல்ல பிதாவே. ஆமென்.